வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி கதை தான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாள் வந்து ஒரு பிச்சைக்காரர் வந்து அந்த கோபுரத்தை பார்த்ததுனால அவருக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைச்சிது அப்படிங்கிறத தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட அரசன் இருந்தார். அவருக்கு வந்து பிறந்த நாள். அவர் வந்து ஒரு கோயிலில் வந்து அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அரசரே நேரில் வந்து மக்களுக்கு அன்னதானத்தை கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அங்கே வெளியில் உள்ள ஒரு பிச்சைக்காரர் வந்து கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு, நான் வந்து எத்தனையோ நாள் இங்கே தான் இருக்கேன், உன் வாசல்லே தான் இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல காலம் இன்னும் பிறக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கோபுரத்தை பார்த்து கும்பிட்றாரு. கும்பிட்டுட்டு அந்த அன்னதானம் வாங்கிறதுக்காக போகிறாரு. போனால் அங்கே இருக்கவங்க எல்லாம் முகம் சுளிக்கிறாங்க அந்த பிச்சைக்காரரை பார்த்துட்டு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஒதுங்கி நின்றுறாரு. சரி, அவங்கெல்லாம் வாங்கிட்டு போட்டோம், நம்ம அப்புறமா வாங்குவோம் அப்புறமா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியே நிற்கிறார். ஒரு ஒதுங்கி நிற்கிறதுனால மக்கள் எல்லாரும் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இவரை பார்த்து பார்த்து முகம் சுளிக்கிறாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நின்றுறாரு. சில பேர் வந்து இவரை ஏளனமாக பார்த்து சிரிச்சிட்டுலாம் போகிறாங்க. அதெல்லாம் இவருக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு போய் அன்னதானமும் தீந்து போயிடுது. இவர் போய் குளத்தங்கரையில் போய் உட்காந்துடுறாரு. ராஜா அன்னதானம்லாம் முடிச்சுட்டு இந்த குளத்தங்கரை வழியாக நடந்து வர்றாரு. நடந்து வரவும் இவர் குளத்தங்கரையில் உட்காந்து புலம்பிகிட்ருக்காரு. இந்த அன்னதானம் கூட எனக்கு கிடைக்கலையே, இன்றைக்கி என் இது அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டுருக்காரு. அப்போ ராஜா வர்றாரு. வந்து என்னப்பா சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. கேட்டவுடனே அவர் வந்து அவரை நிமிந்தே பார்க்காம, என்னத்த சாப்பிட்றது, இங்கே வந்து அன்னதானம் கொடுத்தாங்க, அது கூட எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு என் தலையில் அந்த ஆண்டவன் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லவும் உடனே, அப்படியா சாப்பிட்லையா நீ அப்படின்னு சொல்லவும் ராஜாவுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. அவர் எதுக்காக அன்னதானம் கொடுக்க வந்தார், தன்னோட பிறந்த நாளில் வந்து தன்னோட நாட்டு மக்கள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, அன்னைக்கு இரவு தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அன்னதானமே கொடுத்தாரு. ஆனால் அங்கே ஒருத்த வந்து இது சாப்பிட்லன்னு சொல்லி சொல்கிறானே அப்படின்னு சொல்லவும், நீ என் கூட வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த பிச்சைக்காரன் வந்து நிமிந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே தான் தெரியுது, காதில் பெருசாக குண்டலங்கள், கழுத்தெல்லாம் நகைகள், தலையில் மணி மகுடம் அதெல்லாம் சூட்டியிருக்கிறத பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிருது இது ராஜான்னு. ஐயோ ராஜா, என்னை மன்னிச்சிருங்க, நான் நீங்கன்னு தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதெல்லாம் நீ ஒன்றும் தப்பாக பேசுகிற, நீ வா என்னோட அரண்மனைக்கு வா, நீ என்னோடையும் ராணியோடையும் இன்றைக்கி உணவு அருந்தலாம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லவும் கூட்டிகிட்டு போகிறார் அரண்மனைக்கு. கூட்டிகிட்டு போய் அவரோட புதுசாக ஒரு ஆடையை கொடுத்து உடுத்திக்க சொல்கிறாரு. உடுத்திக்க சொல்லி இவரும் நல்லா குளிச்சுட்டு நல்லா புது ஆடையெல்லாம் உடுத்திட்டு நல்லா ஜம்முன்னு வந்து ராஜாவோடையும் ராணியோடையும் உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ராஜா வந்து அவர் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவர் கையில் நிறைய பொற்காசுகளாக கொடுக்குறாரு. கொடுத்து, இனிமேல் வந்து நீ ஏழையாக இருக்கக்கூடாது, நீ வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணி நீ வந்து பிழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லவும் உடனே அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. போன ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பிச்சைக்காரர், இப்போ வந்து நம்ம கொடுத்த நல்ல உடை, கையில் இவ்வளோ பொற்காசுகள், இப்போ ஒரு தொழில் வேற பண்ணிக்கோங்கிற அளவுக்கு ராஜா பணம் கொடுத்துருக்காரு. இவரால் நம்பவே முடியல இதையே. அவருக்கு கண்ணில் கண்ணீராக வந்துருச்சான். ஏன்பா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்டவுடனே ராஜா, நான் வந்து இத்தனை நாளும் அந்த கோயில் வாசலில் தான் நின்று பிச்சை எடுத்தேன், ஒரு நாளும் அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிட்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி தான் அந்த கோபுரத்தை பார்த்து வணங்கி என்னோட நிலைமையை நினச்சி ரொம்பவே வருந்தி கும்பிட்டேன். கும்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்திலேயே வந்து நீங்கள் ஒரு ராஜாவே வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வச்சு என்னோடய கையில் அந்த பொற்காசுகளையும் கொடுத்துட்டீங்க. ஒரே ஒரு தடவை அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிட்ட எனக்கே இவ்வளோ இது கிடச்சிச்சு அப்படின்னா, டெய்லி வந்து நான் அந்த வந்து அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுருந்தா எனக்கு எவ்வளோ நன்மைகள் கிடச்சிருக்கும், அதை நினச்சி தான் நான் வருந்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ தான் வந்து ராஜாவுக்குமே அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற அந்த பழமொழி வந்து ஞாபகம் வந்துச்சான். இந்த கதையில் வர்ற மாதிரியே வந்து கோபுரத்தை பற்றி அவ்வளோ ரொம்ப உயர்வாக சொல்கிறாங்க. அந்த கோபுரத்தை வந்து நம்ம வந்து சுவாமியை வந்து உள்ளே போய் கும்பிட முடியலை அப்படின்னாலும் அந்த கோபுர தரிசனத்தை பார்த்தாலே வந்து நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க.
இப்படிப்பட்ட அந்த கோபுரத்தில் வந்து என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கோபுரம் அப்படிங்கிறது வந்து, கோபுரம்னு சொன்னாலே வந்து நம்ம கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற பழமொழி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த கோபுரம் வந்து எப்பயுமே வந்து உயரமாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்க அந்த கலசங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த கலசத்துக்குள்ளே வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறப்ப விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு அந்த கலசத்துக்குள்ளே வந்து கம்பு, நெல், கேழ்வரகு, தினை, வரகு, சோளம், மக்காச்சோளம், சாமை இவங்க இதெல்லாம் நிரப்பி வச்சுருப்பாங்க. இந்த தானியங்கள்லாம் குறிப்பாக வரகு அப்படிங்கிற அந்த சிறுதானியம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, வரகுக்கு வந்து மின்னலை தாக்கும் சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம சயின்ஸு. கோபுரங்கள் உள்ள பகுதியில் வந்து இடி மின்னல் தாக்கினா அதை வந்து கோபுரம் மேலுள்ள அந்த கலசங்கள் வந்து தாங்கிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுது நம்ம சயின்ஸ். இது வந்து நம்ம ஊர் மக்களோட நன்மைக்காக மட்டும்தான் வந்து இந்த கோபுரங்கள் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து வெள்ளம் வருவதை அறிந்து கொள்ளவும் புயல் வருவதை தெரிஞ்சுக்கிறவும் வந்து எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் அப்போல்லாம் கண்டுபிடிக்கப்படலை. வெள்ளமானது ஊருக்குள்ளே வந்துட்டால் விவசாயிகளோட நிலம், வீடு எல்லாம் நாசம் ஆயிரும். விதை நெல் கூட இல்லாத அளவுக்கு அவங்க சிரமப்படுவாங்க. மீண்டும் தானியங்களை விளைவிப்பதற்கு வந்து அந்த விதை நெல் இருக்காது. அதனால அந்த கோபுரத்தில் உச்சியில் இருக்கும் அந்த தானியம் வந்து எந்தவித சேதாரமும் இல்லாமல் அங்கேயே பத்திரமாக இருக்கும். விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து இந்த கோபுர கலசத்தில் இருக்கும் தானியங்களை எடுத்து விளைச்சலுக்காக பயன்படுத்திய காலமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க மக்களின் நன்மைக்காகவும் மட்டுமே வந்து கடவுள் சேமித்து வைக்கும் தானியமாக கருதப்படுது. அடுத்ததான் வந்து இந்த கோபுரத்தின் கலசமானது தங்கம், வெள்ளி, செம்பு இதில் ஏதாவது ஒன்றை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த உலோகங்கள் செய்ய பயன்படுத்தும் இந்த கலசங்கள் வந்து தெய்வீக ஆற்றலை வந்து ஈர்க்கும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேக சமயத்தில் ஓதப்படும் மந்திரமானது தெய்வீக ஆற்றலாக அந்த கலசத்துக்கு வந்து தந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து உயரமாக இருக்க எத்தனையோ கட்டடங்களை நம்ம பார்த்துருப்போம், வியந்தும் இருப்போம். ஆனால் வந்து கோபுரத்தை பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளோட ரெண்டு கைகளும் தானாகவே அதை கும்பிட முன்வருது. இதுக்கு காரணம் அந்த கோபுர கலசத்தில் இருக்கும் சக்தி வாய்ந்த அந்த மந்திரங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி வந்து தூரத்தில் வரும் பக்தர்களை வந்து அதோ அவர்களோட ஆற்றலை வசீகரிக்கும் தன்மை வந்து இந்த கோபுரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம எல்லாருமே நம்ம அவளோட அனுபவபூர்வமாகவே உணர்ந்திருப்போம். இப்போ நம்ம ஒரு வண்டியிலையோ கார்லேயோ போய்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு பெரிய கோபுரம் தெரியுதுன்னா நம்ம கை தானாகவே நம்மளை கும்பிட வைக்கும், நம்ம மனசும் அதை பார்க்க வைக்கும். அதை தான் சொல்கிறாங்க. அந்த கோபுரத்தை வந்து ஏன் நம்மளை அந்த சக்தி வந்து ஒரு சக்தி வந்து கும்பிட தூண்டுது இல்லையா, அதுதான் வந்து இறை சக்தி. கோயிலுக்குள்ளே போக முடியாதவங்க கூட இந்த கோபுரத்தையே மட்டும் தரிசித்து விட்டு போனாலும் அந்த இறைவனை வந்து வழிபட்ட அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட கோபுரத்தை நீங்களும் இனிமேல் எங்கே பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுங்க. அந்த ஆண்டவன் வந்து நமக்கு எல்லா நலன்களையும் தருவார். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.